வணக்கங்கள். புதிது புதிதாக அரசியல் ரீதியாக எதையாவது கொளுத்தி போடுவது யாரு அப்படின்னு கேட்டா வேற யாரு, நம்முடைய பிரதமர் மோடி தாங்க அப்படின்னு சின்ன குழந்தை கூட சொல்லிவிடும். அந்த அளவுக்கு சமீப காலமாக எதையாவது அவர் பேசிக் கொண்டிருப்பதும் அதற்கு கடுமையான எதிர்வினைகள் வந்து கொண்டிருப்பதும் வாடிக்கையாகி கொண்டிருக்கு. லேட்டஸ்டாக பார்த்தோம்னா சாவிகள் குறித்து அவர் பேசிய ஒன்றுதான் அவருக்கு அரசியல் ரீதியாக வாய்ப்பூட்டு போட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகளை கொதிப்படையும் வைத்திருக்கு. எதற்காக அதை பேசினார், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, குறிப்பாக அவை எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா, இந்தியா கூட்டணியுடைய நகர்வுகள் என்ன, இப்படி பல விஷயங்கள் இருக்கு, அதனுடைய விரிவான அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சாவிகள், மோடியின் பேச்சு, தமிழர்கள் மீது திருட்டு பழி சுமத்துவதா, ஸ்டாலின் பதிலடி. முதற்கட்ட தேர்தல் நடந்தப்ப மெல்ல தொடங்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பரப்புரையில் எதையாவது ஒன்றை பேசி அது இன்னொரு பக்கம் பெரிய அளவில் வைரலாகி இன்னொரு பக்கம் கடுமையான எதிர்வினைகளையும் சந்தித்து ஆனாலும் அதை நிறுத்திய பாடில்லை, புதிது புதிதாக ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பது தான் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய லேட்டஸ்ட் பழக்கமாக இருக்கு போல. அவருடைய அந்த ஒட்டுமொத்தமான பேச்சுகளையும் தொகுத்தோம்னா இந்த காணொலி பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. நம்ம முந்தைய காணொலிகளில் வரிசையாக எல்லாவற்றையுமே அடுக்கியிருக்கோம். இப்போ லேட்டஸ்டாக பார்த்தோம்னா ஒடிசா தேர்தல் பரப்புரையில் அவர் பேசிய ஒன்று தான் தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்வினைகளையும் உருவாக்கியிருக்கு. ஒடிசா முதலமைச்சர் அலுவலகத்தை சில ஊழல்வாதிகள் கைப்பற்றி விட்டார்கள். அங்கே நம்முடைய பூரி ஜெகநாதர் கோயில் கஜானாவுடைய சாவிகள் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக அது தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த சாவிகள் தமிழ்நாட்டுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பரப்புரையில் மோடி வந்துட்டு பேசியிருக்காருங்க. மறைமுகமாக, நேரடியாக சொல்லினாலும் மறைமுகமாக திரு வி கே பாண்டியன் அவரை குறிப்பிட்டு தான் இப்படி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒடிசா மாநிலத்தை வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு ஆள துடிப்பதா அப்படிங்கிற ரீதியிலையும் பரப்புரையில் பேசியிருக்காங்க. செய்திகள் அப்படி தான் வந்திருக்கு. அதாவது வி கே பாண்டியன் அவர்களை தான் இப்படி வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. சரி, யார் இந்த திரு வி கே பாண்டியன்? நம்முடைய தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கூத்தப்பன் பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் வி கார்த்திகேய பாண்டியன்க. ஐஏஎஸ் படித்து தேர்வானவர், அடுத்து ஒடிசா மாநிலத்துடைய ஐஏஎஸ் அதிகாரியாகவும் அவர் பதவியை பெற்றார். அங்கே முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அவருடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய செயலாளராகவும் இருந்தார். தன்னுடைய நேர்மை திறமை போன்ற காரணங்களால் நவீன் பட்நாயக்கோட குட் புக்கில் இடம் பிடிச்சார் இல்லையா. அடுத்தடுத்து சிறப்பான பதவிகள்லையும் முக்கியத்துவமும் பெற்றார் அந்த மாநில அரசியலில். பிற்பாடு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். கடந்த 2023 ஆம் ஆண்டு நவீன் பட்நாயக் அவருடைய முன்னிலையில் பிஜு ஜனதா தளத்தில் வந்துட்டு இணைந்தார் வி கே பாண்டியன். அவரை தான் தற்போது டார்கெட் செய்கிறார்கள் பிரதமர் மோடியும் பாஜகவுங்க. இதற்கு தான் வலுவான எதிர்ப்புகள் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆலயத்துடைய பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் அப்படிங்கிற பழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் சுமத்தலாமா? தமிழ்நாட்டு மக்கள் நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது போல ஆகாதா? தமிழ்நாடு மீது மோடி அவருக்கு ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு கடுமையாக கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. மேலும் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பல தரப்புல இருந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்குங்க. இன்னும் சொல்ல போனா இங்க தமிழ்நாடு பக்கம் வந்தா திருவள்ளுவர்னு சொல்றது, திருக்குறள் பேசுவது, காசி தமிழ் சங்கம் வணக்கம் நன்றி இப்படி பலவற்றை குறிப்பிட்டு பேசுறது, தமிழராக பிறக்கவில்லையே அப்படின்லாம் வந்துட்டு பேசுவது, இன்னொரு பக்கம் போனா தமிழ்நாட்டை டார்கெட் செய்வதா கடும் கண்டனங்கள் எல்லா பக்கம் இருந்து வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஊபி, ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கிறப்ப தமிழ்நாட்டு மக்களை அந்த மாநிலத்துக்கு எதிரானவர்கள் போல ஒரு தொலைக்காட்சியிலையும் வந்துட்டு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து வட மாநிலங்களில் பரப்புரையின் போது தமிழ்நாடை எதிர்நிலையில் நிறுத்துவது தான் மோடியுடைய செயலா அப்படின்னு கடும் கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்குங்க எதிர்கட்சிகளால். இதற்கெல்லாம் தான் உடனடியாக பாஜக தரப்பிலிருந்தும் எதிர்வினைகள் வந்திருக்கு. குறிப்பாக அமைச்சர் திரு எல் முருகன் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு நீண்ட நெடிய பதிவு போட்டிருக்காரு. அதாவது அதிகாரி வி கே பாண்டியன் அங்க ஒடிசா முதலமைச்சரோட மிக பலம் வாய்ந்த அதிகாரம் மிக்கவராக அங்க கோல வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய அதிகார துஷ்பிரயோகம் குறித்து பேசும் பொழுது பிரதமர் பேசும் பொழுது அதை திரித்து இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. இது அவருடைய பதவிக்கு அழகா பிரதமர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசியது போல திரித்து பேசியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அப்படின்னு கடுமையான பதிலடியும் கொடுத்திருக்காரு எல் முருகன். பதரும் மோடி 10,
ஜெகநாதர் கோயில் சாவி விவகாரம் ஒரு பக்கம் பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்குன்னா, அந்த பரபரப்பு குறைவதற்குள்ளார கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாதபடி புது பரபரப்பும் பற்ற வைக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி தான் பேசியிருக்காரு, அதை பரபரப்புன்னு கூட சொல்ல முடியாது. என்னென்னா, அவருடைய அப்படியே அவருடைய லாங்குவேஜ்லேயே சொல்லலாம், என்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மா தான், பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சியில் தான் ஒரு பேட்டியில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு பிரதமர். ஒரு பக்கம் தோன்றுவது எல்லாவற்றையும் பேசிக்கிட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் தன்னுடைய இமேஜை மிகப்பெரிய அளவில் உயர்த்தும் அளவுக்கு எதையாவது ஒன்றை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பிரதமருடைய இப்படியான பேச்சுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணிகள் அரசியல் என்ன? முக்கியமாக பார்த்தோம்னா பயம் பதற்றம் தாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். முதலாவதாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவோம், ஹேட்ரிக் வெற்றியை பெறுவோம் அப்படின்லாம் டார்கெட் நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் தேர்தல் களம் அப்படி வந்துட்டு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்த்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா பிரதமர் மோடி எப்படியாவது வெற்றி அடைஞ்சு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 400லேருந்து குறைஞ்சி எப்படியாவது அப்படின்னு இதை கடுமையாக எதிர்கட்சிகள்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுறதை மாற்றுவதற்காக தான் அவ்வப்போது உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா 270 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் இப்பயே தெரிஞ்சிருச்சு, இப்போ 310 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அப்பப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரி போல் ஏதாவது பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. இது ஒன்று. ஏன் இந்த அளவுக்கு இறங்கி வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா கூட்டணி உடையாமல் வலிமையாக இருந்துக்கிட்டே இருக்கு. இது ரெண்டு. மூன்றாவதாக, ஊப்பியில் சில தினங்களுக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி திரு அகிலேஷ் யாதவ் அவங்க கூடிய பரப்புரை பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமான அளவில் கூட்டம் சேர்ந்தது, பேசவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் சேர்ந்தது. இந்தியா கூட்டணிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஊபி தங்களுடைய பலம் வாய்ந்த ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கேயே இந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்ததை பாஜக எதிர்பார்க்கல. ஸோ அது ஒரு பதற்றத்தை கொடுத்துருக்கு. நான்காவதாக பார்த்தோம்னா திரு கெஜ்ரிவால் அவருக்கு பிணை கிடைச்சது, அமலாக்கத்துறை அவரை கைது செஞ்சது, ஆனால் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அடுக்கி அவருக்கு பிணை கொடுத்தது. ஐந்தாவதாக, அவர் வந்த உடனே சர்வாதிகாரத்தை ஒழிப்பேன் அப்படின்னாரு. 75 மேலே வந்துட்டு பிரதமராக மோடி அவர்கள் நீடிக்க முடியாது, அவங்க விதி இப்படி இருக்குது, பாஜக விதி இப்படி இருக்குலாம் அவர் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டது. உடனடியாக அமித்ஷா அவர் உள்ளிட்ட பலரும் அப்படிலாம் எந்த விதியும் இல்லை அப்படின்னு பதிலடி கொடுத்தாலும் பாஜகவை இவங்க கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆட்டத்தை மாற்றினார். ஆறாவதாக, அவங்க வலுவாக இருக்கக்கூடிய ஊபி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே திரு ராகுல் அகிலேஷ் யாதவ் அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த நெருக்கமான உறவு, ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, மகாராஷ்டிராவில் மெகா கூட்டணி, கெஜ்ரிவால் ராகுல் காந்தி ரெண்டு பேருக்கு இடையிலான வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நட்பு, இப்படி எல்லாமே பாஜகவை அச்சமூட்டி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் சிவசேனா திரு உத்தவ் தாக்கரே அவர் கடுமையாக பாஜகவை எதிர்த்து களமாடுவது. இந்துத்துவ அரசியல் தான் உத்தவ் தாக்கரே அவர்களுடைய அரசியல். அதே நேரத்தில் பாஜக முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல் புலவுவாத அரசியலாக இருக்கு. நாங்கள் இந்துக்களுடைய வளர்ச்சியை அவங்கள மேம்படுத்தக்கூடிய அரசியலை முன்வைக்கணும் அப்படின்னு பாஜகவுடைய அரசியல்லையே அடி கொடுப்பது. அதன் தொடர்ச்சியாகவே ஜார்க்கண்டில் திரு ஹேமந்த் சோரன் அவரை கைது செஞ்சாங்க இல்லையா, முன்னாள் முதலமைச்சர், தற்போது அவங்களுடைய இணையர் கல்பனா அவர்கள் பாஜகவுக்கு எதிராக கடுமையாக களமாடிக்கிட்டு இருக்காங்க. கைது செய்ததாலேயே பழங்குடி மக்கள்கிட்ட பாஜகவுக்கான எதிர்ப்புணர்வும் அதிகரிச்சிருக்கு. என்னை களத்துக்கு இழுத்துட்டு வந்தது பாஜக தான் அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாகவே பாஜகவுக்கு பலமான ஆதரவாக இருக்கக்கூடிய, மறைமுக ஆதரவாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பெரிய அளவில் இந்த முறை பாஜகவுக்காக தேர்தல் பரப்புரைகளை செய்யலை அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. ஊபியில் அவங்க பெருசாக செய்யலை, அதுதான் வாக்கு குறைஞ்சதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்னு பாஜகவினரே ஓப்பன் டாக் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா சாதனைகளை பாஜகவால் அடுக்க முடியல, 10 சாதனைகள் அப்படின்னு, அதனால தான் எதிரணியை டார்கெட் செஞ்சு இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி வந்து தவறு செஞ்சிருச்சு அப்படின்னு அதையே மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. 2014 அது ஒர்க் அவுட் ஆகலாம், இது 2024 10 நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லா பக்கமும் எகிரிட்டு இருக்கு. பத்தாவதாக, ஒடிசாவில் பாண்டியன் அவர்களை டார்கெட் செய்து பேசியது, ஆனால் பாண்டியன் கொடுத்த வலுவான பதிலடி. ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிஷ அறை கிட்டத்தட்ட 40 திறக்கப்படவில்லை, காணாமல் போன சாவிகள் குறித்து இப்போது பேசுகின்ற பிரதமர் மோடி முடிஞ்சா அவரே அந்த சாவிகளை கண்டுபிடிச்சு தரட்டுமே, கோவில் விழாவை ஒட்டி பொக்கிஷ அறை வந்துட்டு திறக்கப்படுங்க, அதற்கான தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வலுவான பதில் கொடுத்திருக்காரு, பதிலடி கொடுத்திருக்காரு பாண்டியன்.
ஸோ இப்படி அடுக்கடுக்கான பதற்றங்கள் பாஜகவை பற்றிக்கொள்ள, அதனால தான் இதிலிருந்து திசை திருப்பது போல எதையாவது ஒன்றை பரப்புரையில் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். இந்தியா கூட்டணியின் அட்டாக், மோடி அமித்ஷா கூட்டணியின் பதிலடி மூவ். பிரதமருடைய பேச்சுகள் பொய், பதற்றம், தடுமாற்றத்துடைய வெளிப்பாடாக இருக்குது. தவறான தகவல்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதற்கு காரணம் வலுவான இந்தியா கூட்டணி தொட்டு பல விஷயங்கள் அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சியினர் அடுக்கிறாங்க இல்லையா. இதையெல்லாம் முறியடிக்க பாஜகவுடைய நகர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா கூட்டணி ஊழல் கட்சி. பாஜக ஆளாத மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் ஊழல் ஆட்சி தான் அங்கே தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழல் ஆட்சி, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் தான் இந்தியா கூட்டணியுடைய பிரதான அரசியலாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செய்கிறாங்க. இரண்டாவதாக, பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு வரக்கூடிய கருத்து கணிப்புகளை தங்களுக்கு சாதகமானதாக தொடர்ந்து சமூக வலைதளங்கள் தொட்டு எல்லா தளங்களிலும் பதிவு செய்தபடியே இருக்காங்க. இது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தல்களில் ஜெயிக்க போகிற கட்சி பாஜக தான், சரி அதுக்கே வாக்களிக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கும், இது சாதகமாக அமையும் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய கணக்கு. இதற்கு வலு சேர்க்குற மாதிரி திரு பிரசாந்த் கிஷோர் அவர் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக, பாஜக கூடுதலான இடங்களை கைப்பற்றும், பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காருங்க. இதன் தொடர்ச்சியாக தங்களுடைய இந்துத்துவ அரசியல் நிச்சயமாக இந்த முறை வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தொடர்ந்து அதை பதிவு செய்தபடியே இருக்கிறது. மாற்றாக வகுப்புவாத அரசியல், சாதிவெறி அரசியல் தான் இந்தியா கூட்டணியுடைய அரசியல். அவங்களுடைய பகல் கனவு ஜூன் 4ஆம் தேதி தவிடு பொடியாகும் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் இப்படியான விமர்சனங்கள், இன்னொரு பக்கம் இந்துத்துவ அரசியல், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கடவுளே வந்துட்டு அனுப்பி வச்சிருக்காரு பயாலஜிக்கல் அப்படின்லாம் இப்போ பேசியிருக்காரு இல்லையா. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அதே அரசியல் விமர்சகர்கள். பாஜக தரப்புலருந்தும் இந்த தகவல்கள் வருதுங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. த பெஸ்ட் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை படிப்பவர்கள் தான் சிறந்த தலைவர்களாக விளங்க முடியும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ நோட்புக்ஸ், மினிமல் ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு.